வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட இபி கனெக்ஷன் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு இதுக்காண்டி இபி ஆஃபீஸ் போகணுமோ இல்லை ப்ரௌசிங் சென்டர் போகணுமோ இசேவை மையம் போகணுமோ அவசியமே கிடையாது. உங்களோட மொபைலை வச்சு வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு லிங்க் பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பட்டு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லோரும் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சர்ச் பாரில் டேஞ்செட்கோன்னு டைப் பண்ணுங்க. பாருங்கள், நான் டைப் பண்ணிட்டேன், சர்ச் கொடுத்துட்டேன். பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகலாம். பாருங்கள், லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார், உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கவும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த பேஜு ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகலாம். பாருங்கள், சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், என்டர் மொபைல் நம்பர். 10 டேஸ் முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்டர் டெக்ஸ்ட் சோனின் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை வந்து கொடுத்துட்லாங்க. உங்களோட சர்வீஸ் நம்பர் உங்களுக்கு தெரிலனா, லாஸ்ட்டாக கட்டின இபி பில்லை எடுத்து பாருங்கள். அதில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு இருக்கும், அதை டைப் பண்ணிக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பருக்கே வந்துட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வீஸ் நம்பர்னு சொல்லி கொடுத்து இது வந்துட்டு லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டேஞ்செட்கோன்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து தான் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துடலாம். இது வந்துட்டு ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கனாலும் ஓகே, இல்லை உங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே தான். அடுத்ததாக கேப்சா வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு, நேம் ஆஃப் தி கன்சியூமரு, ஓனரா டெனண்ட்டா. ஓனர் தான் பட்டு சர்வீஸ் நேம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்குங்க. என்ஆர்ஐனா ஃபாரினில் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷனு. அதுக்கடுத்து தான் ஆதார் நம்பரை வந்துட்டு இதில் கொடுத்துடலாம். ஆதார் நம்பரை ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஓடிபி வந்துட்டு உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் சென்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எந்த ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாலுமே ஓடிபி சென்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. நான் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டேன். அடுத்து ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சிலருக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஓடிபி வந்துடுது, ஒரு சிலருக்கு வந்து லேட்டாகி வந்துட்டு ஓடிபி வருது. அது வந்து அவங்களோட நெட்ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஓடிபி வந்துருச்சு. இப்போ என்னோடய ஓடிபி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஆதார் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு வித் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரோட லிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு. கடைசியாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிங்க. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு, நேம் ஆஃப் த கன்சியூமரு, நேமஸ் இன் ஆதார், அட்ரஸ் இன் ஆதார், இது எல்லாமே ஒரு வெரிஃபை பண்ணிக்கிங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.